சென்னை வியாசர்பாடியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீர் மற்றும் குப்பைகளை அகற்றாமல் பள்ளி திறக்கப்பட்டுள்ளதாக மாணவர்களின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து 6 முதல் 12 வரை படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் துவங்கியுள்ளன. இந்நிலையில் சென்னை வியாசர்பாடி கல்யாணபுரத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாமல் இருந்ததால் மாணவர்கள் சிரமத்துடன் கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. மேலும் குடிநீர் வசதியை மேம்படுத்தி தருவதுடன் பள்ளி வளாகத்தில் உள்ள குப்பைகளை அகற்றி கழிவறைகளை முறையாக பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் வலியுறுத்தினர். இங்கே பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடணும், நிறைய தண்ணி நிற்கிது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டாண்டே விளையாட முடியல. இப்போது ஒரு நாலேஜ் கற்றுக்கணும், நல்ல லெவலுக்கு போனோம் தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இப்போ இவ்வளோ தண்ணி நிற்கிது, பசங்க எப்படி விளையாடுறது? குடிக்கிற தண்ணி இல்லை, மெயின் பிரச்சனை தண்ணி இல்லை. சாப்பிட பசங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்றாங்க, அது கஷ்டமாக இருக்குது. ஆமாம், கெஞ்சா அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து குதிக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து குதிக்கிறாங்க. எந்த பசங்க எங்கேருந்து வருது? ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க, நாங்கள் கெஞ்சா ஒழிக்கணும். அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்கூல் உள்ளேயே நடக்குது. வெளிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க, ஸ்கூல் உள்ளேயே எல்லாமே செய்கிறாங்க, எல்லா தப்பும் ஸ்கூல்லேயே செய்கிறாங்க. பசங்களுக்கு வந்து பாதுகாப்பாக சீட்டு கேமரா வேணும், போலீஸ்காரங்க பாதுகாப்பாக இருக்கணும். அதே போல் வந்து பசங்க வந்து வெளியெடுத்த பசங்க கெஞ்சா அடிச்சிக்கின்னு குடிக்கிறது இங்கே எல்லாமே செய்துங்க. அதனால் அதுக்கு பாதுகாவலனா இருக்கணும் போலீஸ்காரங்க. ரவுண்ட்ஸுக்கு இருந்துன்னே இருந்தால் பசங்க இருக்காது. பக்கத்து அந்த சைட்லேருந்து குதிக்குதுங்க, இந்த சைட்லேருந்து குதிக்குதுங்க, பாட்டில் தூக்கி அடிக்குதுங்க, எவ்வளோ இங்கே நடக்குது. அதனால் இங்கே வந்து போலீஸுங்க இருக்கணும், கேமரா வேணும்.